எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் ரேசன் அரிசி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இதில் வந்துங்க இன்னைக்கு தட்டைப்பயிறு சாதம் பண்ண போகிறோங்க. தட்டைப்பயிரும் ரெடியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து தோட்டத்தில் சூட சமைச்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை, அதனால் எடுத்துகிட்டு வந்தோம். ரேசன் அரிசியில் நாங்கள் தக்காளி சாதம், தட்டைப்பயிறு சாதம், புளி சாதம் அந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாதம் பண்ணுறதுக்கு வந்துங்க ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை வந்து வேக வச்சு லைட்டு உப்பு போட்டு தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நாட்டு தட்டைப்பயிருங்க, சிறுசாக இருக்குது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுக்கு அதுக்கடுத்து வந்து தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வந்துங்க சட்டியை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தட்டைப்பயிர் வேக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியாக இருக்கலாம், தட்டைப்பயிர் வந்து கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது தட்டைப்பயிர் வந்து தண்ணி இருக்குங்க, அதுக்கு போட்டு கழிஞ்சு எடுத்துக்கலாம். சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி இப்படி தட்டி தட்டி அரைச்சி போடையிலுங்க. வெயிட்டான கல்லெல்லாம் கீழே நின்றுக்குங்க. அப்போ வந்து நம்ம பயிர் மட்டும்தான் மிஞ்சு. பயிர் இப்படிதான் நல்லா கொதி பிடிக்குதுங்க. நம்மளுக்கு ஒரு முக்கால் வேக்காடு போதுங்க. தட்டைப்பயிர் வெந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சாப்பாடு தாளிக்கிறதுக்கு வந்துங்க பூண்டுமே இஞ்சியுமே உரித்து தட்டிக்கலாங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பயிர் வேகிறதுக்குள்ள. இப்போ வெங்காயத்தை உரிச்சிடலாம். இப்போ வெங்காயம் அரிஞ்சிருக்குங்க. இப்போ தட்டைப்பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. கல் உப்பு இப்போ வந்துங்க தட்டைப்பயிர் வெந்துருச்சுங்க. இப்போ தட்டைப்பயிர் எரிக்கிடலாங்க. தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு தேங்காய் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க, கீத்து கீத்தாக இருந்து. அதுக்கு எங்கள் மாமா தேங்காய் எடுத்துருக்குறாங்க, இறக்கிடலாங்க. ஒரு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க, நம்ம ஒன்று சாப்பாட்டோட போட்டு வகையில் கரெக்டாக இருக்குங்க. தேங்காய் உரிச்சாச்சுங்க, தேங்காய் அடிங்க. தட்டைப்பயிறு சாப்பாடுக்கு இந்த மாதிரி தேங்காய் சிறு சிறுசாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ தேங்காய் கட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் சாப்பிட பிடிக்கலன்னா தேங்காய் துருவல் நல்லா துருவி தேங்காய் துருவல் வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தட்டியாச்சுங்க, சும்மா தட்டினா போதுங்க, வெந்துக்கு அதுக்காக தான். இப்போ நம்ம வேக வச்சு தட்டைப்பயிறு வந்தோம்னா வேற ஒரு குண்டாக்கு மாற்றிட்டுங்க. இதே பாத்திரத்தில் தாளிச்சுக்கலாம். அப்படியே ஊற்றிக்கலாங்க, தண்ணி சத்து தானே. இப்போ வந்துங்க அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாங்க, நம்ம ஊறுட்டுங்க அரிசி. ஊறுட்டுங்க, அப்புறமேல் கழிஞ்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் சாப்பாட்டை. தட்டைப்பயிறு சாப்பாடு தாளிக்கிறதுக்குங்க தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி நம்ம தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய்ங்க, பச்சை மிளகாய் கறிவேப்பிலைங்க,
தட்டி வச்சுக்கிட்டே இஞ்சி பூண்டுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளிங்க, தக்காளி கூட கல்லுக்கு சேர்த்துக்கலாங்க. பட்டை சோமுங்க, சீரகம் அடுத்து வந்து சேர்த்துக்கலாங்க. சீரகம் பட்டையும் பட்டை சீரகம் சேர்த்து மஞ்சத்தூளுங்க, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க, கரம் மசாலா, அடுத்து வந்துங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டால் அடுத்து வந்து தேங்காயும் சேர்த்துக்கோங்க. வந்துங்க நம்ம மசாலாலாம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து வந்து நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிரையும் சேர்த்து ஒரு ஒரு கொதி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி இப்பவே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குதுங்க எல்லாம். இப்போ நம்ம வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது எல்லாம் மசாலாவும் வணக்கி ஆச்சுங்க. இப்போ குளிச்சுட்டு இருக்குங்க. இனி வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி வேக. தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. அடுத்து வந்து நம்ம அரிசியை களைஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க, இப்போ வந்து களைஞ்சிக்கலாங்க. கொதி வர போதுங்க, நல்லா கொதி வர சத்தம் கேட்குதுங்க. தலைப்புலனே எடுத்து பார்க்கலாம். இப்போ அரிசியை தண்ணி இல்லாமல் உள்ளக்குள்ள சேர்த்துக்கலாங்க. அரிசி முக்கால் வேக்காடு வந்தாச்சுங்க. இப்போ இருக்கிற தண்ணிக்கு அரிசிக்கு சரியா இருக்குங்க. இந்த தண்ணியில் இருக்கிற தண்ணியில் சாப்பாடு அரிசி வந்துச்சுன்னா சாப்பாடு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிருக்கும். தண்ணி ஆத்தணும், தண்ணி கடமை இருக்குது. ஓலை குடிச்சியா? மழை வெஞ்சா ஒழுகுமா? ஒழுகுமா. தீயெல்லாம் வெளியில் எடுத்துறாங்க தனலையெல்லாம். சும்மா அந்த லைட்டு அந்த சகையில் இருந்தாவே சாப்பாடு நல்லா புழுங்கிக்கும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. கீரை இறக்கி வச்சு மண்டி தலை தூக்கி இல்லைங்க, இறக்கி இல்லைங்க, மல்லித்தலை தூக்கி இல்லைங்க. கலக்கிலேயே தெரியுங்க சாப்பாடு எவ்வளோ பொழுதுகளும் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மானம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ரேஷன் வச்சு தட்டுப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. புழு புழு புழுன்னு சாப்பாடு. நம்ம என்ன தான் சீரக சும்மா அந்த மாதிரி தான் செஞ்சாமல் இந்த டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்க முடியாதுங்க. மானம் அவ்வளோ சூப்பராக வருதுங்க.
இதுக்கு வந்து தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு கலக்கியிருக்கு. சாப்பாடு அவ்வளோ பிரமாதம் இருக்கு. அப்படியே அந்த தேங்காய் ஒவ்வொன்றும் போய் சாப்பிட்றப்ப சாப்பாட்டுக்கு தேங்காய் அவ்வளோ அருமையாக இருக்கு. எப்படி இருக்காரு சாப்பாடு? சூப்பராக இருக்கா? பிடிச்சா உனக்கு? சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் சட்டியில் சமைச்சா நீங்கள் இதே மாதிரி நம்ம எப்போ போல சாப்பாட்டுக்கு வந்துங்க. நம்ம குக்கர்லேயும் வச்சு விசில் விட்டு எடுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளாம் ரெகுலராக சாப்பிட்றவங்க கூட பாலிஷ் பண்ண அரிசிங்க. இது ரொம்ப சத்தான அரிசின்னு நினைக்கிறேன். அப்படியே மொட்டு மொட்டாக சாப்பாடு வெந்து வந்து எவ்வளோ மொட்டு மொட்டாக அழகாக நிற்குதுங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்குங்க. தேங்க்யூ. தட்டப்பயிர் சாதுங்க. நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது நாள் ஆச்சு தட்டை பயிர் ஓட்டு ஊருண்டு. நான் இங்கே வரப்போறேன். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. தட்டை பயிர் சாப்பாடு வந்து தம்பிகளாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வாங்கிக்கிங்க. இன்னும் சாப்பாடு எப்படி சொன்னா? சாப்பாடு சூப்பரா இருக்கா? பிடிச்சா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு.